ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வெல்கம் டு ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகன். இப்போ நம்ம வந்து க்ளைசர் 3000 நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். போன வீடியோவோட ஆப்டி கண்டினியூட்டி தாங்க, ஆப்டி கண்டினியூ பண்ணும் ஓகேங்களா. இந்த நம்ம க்ளைசர் 3000 பற்றி ஒரு சின்ன அறிமுகம் தாங்க. கடல் மட்டத்திலிருந்து 3000 மீட்டர் மேலே இருக்குது இந்த க்ளைசர் 3000. அடுத்து வந்து ஃபுல்லாக வந்து பனிப்பாறைகளால் ஆனது. இப்போ வந்து ஃபுல்லாக சம்மரோட பீக் அந்த காலகட்டங்களில் இங்கே எவ்வளவு பனிக்கட்டிகள் எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து 2005ல் வந்து இதை வந்து இந்த ஏரியா வந்து கிரியேட் பண்ணி அவங்க அதிலிருந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, இதில் வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வச்சு அழகாக சூப்பராக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது சுவிட்சர்லாந்தோட மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் லூசன்லேருந்துலாம் வர்றீங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதனால் நீங்கள் வரும்போது வெல் பிளான்டாக வாங்க, ஜாலியாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு இடம் சுவிட்சர்லாந்து. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதில் போகணுமா? இதில் போனோம்னா அதுக்கப்புறம் அங்கே மேலே போயிடும். அந்த ஐஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்னோவில் ஐஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே போயிடும். அங்கே போயிட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதான் ட்ரிப்பை. அங்கே போகலாம், அப்படியே மேலே போகலாம் ஜாலியாக. இங்கே பாருங்க, அது வருவேன், அது நம்ம உட்காரணுமா, போயிட்டே இருக்கு. அவ்வளோதான், ஆமாங்க, முடிஞ்சதுங்க. இதை தனியாக தாங்க போகிறோம். இப்போ சப்போஸ் ட்ரிப்பு வந்தீங்கன்னா இந்த க்ளைசர் 3000 இருக்கு இல்லையா, இது மிஸ் பண்ணாதீங்க, இது நல்லாயிருக்கும். இது வந்து ஹில்ஸோட டாப்பில் போகிறது, அந்த ஐஸ் சம்மந்தப்பட்ட அந்த, அதாவது வந்து என்னென்னா ஜனவரி பிப்ரவரியெலாம் ரொம்ப ஸ்னோ ரொம்ப இது. அப்போ அந்த நேரம் எப்படி இருக்குன்னு தெரியல, சம்டைம்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தா கூட வச்சுருப்பாங்க. அதாவது வந்து அந்த பிரிட்ஜில் வாக் பண்ணுறது முத்தம் எல்லாமே இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இது ஃபுல்லாக ரோப் கார் தானே, இது இருக்குது கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஒரு நல்ல டைமாக பார்த்துவாங்க. அவங்க கண்ணாடியை தூக்கி வச்சுருக்காங்க, நம்ம மட்டும் என் கண்ணாடி வைக்கணும், நம்மளும் கண்ணாடியை தூக்கி வச்சுருப்போம். கிட்டுங்க, ஆஹா, ஏங்க கண்ணாடியை தூக்கி வச்சுருப்போம்னா அப்படி பயமாக இருக்குங்க. சூப்பரா இருக்கு இந்த வந்த ட்ரிப்ல ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணது இந்த இதை டாப் 10 வச்சோம்னா இதை ஃபஸ்ட்டு சொல்லலாம். இது அண்டு நம்ம ஆஸ்திரியா, அது வேற லெவல், அது வேற ஒரு டிஃப்ரெண்ட். இது டோட்டலாக அப்படி டிஃப்ரெண்ட், அது வேற, இது வேற. ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொடுத்தா அதுக்கு இதுக்குன்னு தான் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து வீக்கெண்டில் வந்து அவ்வளோ பிஸியாக இருக்குமா. இப்போ வந்து இன்னைக்கு வீக் டேஸில், அதனால வந்து ஃப்ரீயாக இருக்கு. வீக்கெண்டில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்படின்னாங்க. பாருங்க, அந்த ரோப்பில் நீங்கள் போனால் எப்படி இருக்கும், அந்த ஒரு பயணம் எப்படி இருக்கும், எப்படி என்ஜாய் பண்ணலாங்கிற மாதிரி. அதனால தான் அந்த வியூ அப்படி காமிச்சிட்ருக்கேன். அப்படி பாருங்கள், இப்போ சொல்கிறேன் எப்படி வரணும்னு சொல்லி. அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க, நான் சொல்லிக்கிட்டே வரேன், ஏதாவது ஒரு தகவலும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். நான் வந்து லூசனில் தங்கியிருக்கேங்க, 4 நாள் வந்து லூசன் தங்கிருக்கிறதுக்கு ரூம் போட்டேன். இப்போ வந்து நான் யூரோப் ரயில் பாஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து எல்லா இடமும் ட்ரெயினுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீ தான் ஓகேங்களா. ஆனால் எடுக்கலை அப்படின்னா அப் அண்ட் டவுனுக்கு இங்கே வந்து போகிறதுக்கு 50 யூரோ ஆகுது ஓகேங்களா. லூசன்லேருந்து நான் புக் பண்ணுவேன், இங்கே வந்து எனக்கு வர்றது வந்து நான் 10 மணிக்கு கிளம்புனேன், இங்கே வந்து 2:19 நான் வந்தேன். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கிட்டத்தட்ட ட்ராவல். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அங்கே கீழே இறங்கி அங்கேருந்து பஸ்ஸு வந்து க்ளைசர் 3000 வருது. அந்த ஸ்டாப் இன்றைக்கி இது ரன் பண்ணல போல், இது அவங்களோட தான். அது ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த ஸ்டாப் இருக்குது. இங்கே வந்து இறங்கி இங்கே வந்து டிக்கெட் வந்து எவ்வளோன்னா 74 சுவிட்சர்லாந்து இது கேட்டாங்க, சாரி நம்ம டாலர் கொடுத்தேன், 74 டாலர் ஆச்சு. ஆக மொத்தத்தில் 4000 கிட்டன்னு வச்சுக்கலேன் ஓகேங்களா. இங்கே வந்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு
இங்கே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரோப் கார் ஒன்றுல வந்தோம். வந்துட்டு அதுக்கடுத்து இந்த ரோப் காரில் போகிறோம். இது வந்து அந்த சிங்கிள், இது இதில் நம்ம போகிறோம். இதில் போய் டாப்பில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நமக்கு ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த மேலே ஒன்று தெரியுது பாருங்கள், அது வந்து அந்த கிளைசர் 3000 நம்ம ஃபஸ்ட்டு போய் இறங்கணும் இல்லையா, அதுலேருந்து மேலே வந்து கனெக்ட் ஆகுது. இது இந்த சைட்லேருந்து மேலே போய் கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? அது வந்து இப்போ இன்றைக்கி இது பண்ணல போல், சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி மட்டும்தான் அதை ரன் பண்ணுவாங்க, இல்லை ரஷ்ஷாக இருந்தால் ரன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், மற்ற நாள் வந்து ரன் பண்ண மாட்டாங்க போல. ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்த பிளான்ங்க. பாருங்கள் ஹைஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக, ஆனால் ஃபுல்லாக வந்து கரைஞ்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஓகே, இன்னும் 1 or 2 months, அடுத்த மாதம் நவம்பர்லலாம் ஸ்னோ வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஐஸ் தான், அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஐஸு. நான் ரொம்ப குளிர்னு நினச்சேன், பரவாயில்ல ஓரளவு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வந்துட்டோம் கிட்டத்தட்ட, அந்த டாப்புக்கு வந்துட்டோம். ஒரே சவுண்டெல்லாம் போடுது, கட்டாச்சு சங்கு தான், ஏன் அப்படி சவுண்ட் போடுதுன்னு தெரியலையே. இங்கே அதே மாதிரி தான் சேம், இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நம்ம இறங்கணும். எல்லாம் காலையிலே வந்தவங்க இப்போ போகிறாங்க. ஓகேங்களா? பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அடுத்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க, இங்க இருந்து மேல போகும் போல. ஓகே, அது கேட்கணும் என்ன டைமிங். ஓகேங்களா? கேட்டுட்டு அதுக்கு மேல போயிட்டு நம்ம வரலாம். In whatever it will stop. 5 minutes. ஓகே, 5 minutes ஸ்டார்ட் ஆகுங்க பாருங்க. நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறோம், அவர் தான் ஆப்ரேட்டர். ஹாய். அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம ஓகே என்ஜாய் பண்ண ட்ரிப்பு. அப்படி உங்களுக்காக நான் 360 காமிக்கிறேன். க்ரௌடு இல்லைல்ல, அதனால் நம்ம போகிறது தான், நம்ம வர்றது தான், எங்கேனாலும் போகலாம் வரலாம். இந்த வியூ வந்து நமக்கு கிடைக்காது இந்த மாதிரி பார்க்குறதுக்கு, இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கு, அதை யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? வாங்க அப்படி எல்லாத்தையும் பார்ப்போம். நான் பார்க்குற மாதிரி என் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே தான் நான் உங்களை காமிச்சிட்ருக்கேன், என் ஐசைட்லேயே காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், ஹரிபுரம் இந்தியா. சரி, குளிர் இருக்குங்க, கீழே கூட குளிர் இல்லை, இங்கே ஓர குளிர்து என்னன்னு தெரியலையே. வாங்க வேகமாக வெயிலுக்கு போகலாம், வச்சு செஞ்சிடக்கூடாது, வெயில் இருக்கு, அதுக்குள்ளே போயிடுவோம். மேலே வந்த உடனே உள்ளே ரீச் ஆனோடனே ஒரு ஷாப் வச்சுருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கணுன்னாலும் வாங்கலாம், ஆனால் காஸ்ட்லியாக தான் இருக்கும், அது வேறு வழியே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த ஷூ 260 ஷிப்புன்னு சொல்கிறாங்க, இது ஒன்று. ஓகேங்களா? கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அதனால் நீங்கள் கீழே எல்லாம் வாங்கிட்டு வர்றது பெஸ்ட்டு. ஹாய். அதனால் வந்துட்டு நம்ம அப்படி போயிட்டு இன்னும் ஒரு கேபிள் காரோட இது இருக்குது, அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்துடலாம். ஓகேங்களா? வாங்க போகலாம், லெட்ஸ் கோ. வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அந்த பிரிட்ஜு வாக்குக்கு போகிறோம். ஓகே, வாங்க போகலாம், அப்படி பார்க்கலாம். இது ஒரு வியூ பாயிண்ட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம அந்த சீடு போகலாம். ஓகேங்களா? போயிட்டு எவ்வளோ தூரம் நடக்கலாமா? வாவ்,
இங்க மறுபடியுமா பழனி படிக்கட்டு மாதிரி வச்சிருக்காங்க. மேல வந்துட்டோம் வந்துட்டோம்னு சொல்லு, மேல வந்துட்டோம்னு சொல்லு. இப்ப இங்க தான் போறோம். ஹாய் வாரு, எப்படி இருக்கு? சூப்பர்ல. ஓடலாங்க, சிக்கு சிக்கு ஓடலாமா? சோலோவா பிரிட்ஜில் அப்படியே வாக் பண்ணி என்ஜாய் பண்ணி வீடியோ பண்ணி சூப்பராக இருக்குங்க. வந்தாச்சுங்க ஃபைனலா இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இதெல்லாம் கண்டிப்பாக ஸ்னோ டயத்தில் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க, ஏன்னா கண்டிப்பாக ஸ்னோ இருக்கும் அந்த நேரம், நம்ம கண்டிப்பாக நடக்க வாய்ப்பே இல்லை அந்த ஏரியாலாம். நீங்களே பாருங்கள் தெரியும். இது ஃபுல்லாக அந்த குளிர் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, பயந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் துமராக இருக்கும்ல. இதெல்லாம் சாக்ஸ் எல்லாம் வாங்கணுமான்னு பார்த்தா இங்கே எல்லாம் $70 $100 போட்டு வச்சுருக்காங்க, செட் ஆகாது, ஒன்றும் குளிர் இல்லை, அதனால் என்ஜாய் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு இன்னொரு ரோப்பு இருக்கு, அதை போய் என்ஜாய் பண்ணிவிட்டு அதை ஏதோ எங்கேனாலும் வாக் பண்ணலாமா, அந்த இதுக்கு அடுத்தது ஆக்டிவிட்டீஸ் போகலாம். அங்கே போகலாம். கல் தாங்க ஃபுல்லாக கல். இது வந்து அப்படியே இதில் வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் சிஸ்கோடி இருக்குது. ஓகேங்களா? அப்படியே இவ்வளோ தூரம் வந்து ஐஸ் எடுக்காமல் போனால் எப்படிங்க? ஆ கண்டிப்பாக எடுக்கலாம், என்ன ஆகுறது? ஓகே இருங்க, ஐஸ் போட்டு கேமராவில் போட்டுங்களா? சூப்பராக இருக்குங்க வியூ, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணும், கண்டிப்பாக எல்லாம் வந்தால் அந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க, சூப்பராக இருக்கு, என்ஜாய். பிரிட்ஜ் வாக் முடிச்சாச்சுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம போயிருக்கோம் அடுத்ததுக்கு ஆக்டிவிட்டீஸ் போகிறோம். இதை பிரிட்ஜ் வாக் பாருங்கள். அப்படியே வந்து இதுதாங்க, இங்கே பாருங்கள் அப்படியே ஸ்னோ ஸ்னோ அப்படியே ஐஸ் ஆகி இருக்குது. அங்கே அடுத்த போகலாம், ஆக்டிவிட்டீஸ் அங்கே நிறைய இருக்குது சொல்லுவோம். ஹாய், அப்படியே சிரித்த முகமாக போகிறாங்க வந்தீங்களா? கிட்டத்தட்ட எல்லோரும் இருக்குதாங்க. பாருங்கள் ஏறினோம்ல படிக்கட்டு, மறுபடியும் இறங்கி வரோம் பாருங்கள், ரொம்ப லென்த்தாக இருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த ஏரியா தாங்க இப்போ வந்து டைம் ஆச்சு, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது என்னென்னா வந்து பனிச்சறுக்கெல்லாம் விளாடுவாங்க இல்லையா, அது எல்லாமே இந்த ஏரியா தாங்க. ஃபுல்லாக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த போர்டோடே வருவாங்க, அந்த பனிச்சறுக்கு போட்டிருக்கு இல்லையா, அது கொண்டு வந்துட்டு ஃபுல்லாக அந்த ஆக்டிவிட்டீஸ் உள்ள இடம் அது. நமக்கு டைம் ஆச்சு, அதனால் உள்ளே போக முடியல, எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இதுக்கு வந்து விண்டர்லலாம் நிறைய க்ரௌட் அள்ளுங்க, எல்லாருமே ஆளுக்கு ஒரு போர்டு எடுத்துகிட்டு வந்து ஜாலியாக இந்த பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக அதுதான். நீங்கள் மார்னிங்கே நம்ம வந்துட்டோம்னா ஃபுல்லாக உள்ளே வாக் பண்ணலாம், உள்ளே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பனிச்சறுக்கு இழுத்துட்டு போகிற அந்த ரோப் எல்லாமே இருக்குது. சரி ஓகே, ஏன்னா இப்போ டைம் ஆனதுனால நம்ம போக முடியல, அடுத்து போத ரொம்ப நம்ம பார்த்துக்கலாம். ஆமாம் மக்களே, நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து இன்னொரு 15 மினிட்ஸில் வந்து லாஸ்ட் ரைடு இருக்குது இந்த கேபிள் காரு, அதில் நம்ம அப்படி கீழே போயிட வேண்டியதான். இங்கே ரொம்ப டிலே ஆச்சுனால போகலை, ஏன்னா மணி 4:30 ஆயிடுச்சு, நம்ம வந்து தூரத்தில் இருந்தால. நம்ம வந்து இன்னும் ஒரு 2 hours முன்னாடி வந்தோம்னா இன்னும் ரொம்ப நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை, ஏன்னா டைம் ஆச்சு. இப்போ நம்ம கிளம்புனா தான் இன்னும் நைட்டு 8-9 மணிக்கு போய் சேர முடியும். நீங்கள் யார் வந்தாலும் காலையில் கொஞ்சம் குயிக்காக வந்துடுங்க, லேட்டாக வர வேண்டாம். இங்கே ரீச் ஆகிறது ஒரு 10:00 ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க.
ஃபுல்லா ஐஸுங்க பாருங்க. ஓகே போகலாம், அப்படியே ரிட்டர்ன் போகலாம். வெற்றிகரமாக முடிச்சாச்சு. லாஸ்ட் அந்த ஒரு ரைடு மட்டும் போக முடியல, பரவாயில்ல ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அதனால் இதுதான் வந்து லாஸ்ட் ட்ரிப்பு. 4:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்கண்ணா, அதனால் நம்ம அப்படி கிளம்பலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இவங்க யாருன்னா ஜெர்மனி. நம்ம அப்பில் ஆப்போசிட் வரும்போது சிரிச்சுட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இங்கே வந்துட்டு ஒரு 1 hour நாங்கள் அப்படி அங்கங்கே சுற்றி பார்த்து நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அதனால் இப்போ எனக்கும் டைம் ஆயிடுச்சு, வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்குது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். அவங்க தான் என்னை வந்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் ட்ராப் பண்ணுறாங்க. அவங்களோட காரில் அப்படி ஒரு ட்ராவல் இருக்குது. அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகன். டேக் கேர், பை பை.